ஃபார் கிளாஸ் 10th மேத்ஸு திருநெல்வேலி குவஸ்டின். லாஸ்ட் கிளாஸில் வி ஹவ் சீன் 1 மார்க். இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு சி 2 மார்க். 2 மார்க்கும் பார்த்துட்டோம், இப்போ 5 மார்க் குவஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 1 மார்க், 2 மார்க் ஓவர், 5 மார்க் குவஸ்டின். குவஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. யூ ஆர் கிவன் ஏபிசி. ஸோ த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் சி வெரிஃபை திஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்னு வர்றப்போ 1 வந்து கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 1 எடுத்துருவீங்க. 1 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ பார்ட் 3, எனி 10 குவஸ்டின்ஸ், குவஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ், சாரி, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. அப்போது 8 விட கம்மியாக. ஸோ லெஸ் தேன் 8ங்கிறப்போ 7 ஸ்டாப் பண்ணிக்க. தென் செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பருங்கிறப்போ 1 வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. 1 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 எழுதிடுவாங்க. ஸோ 2, 3, 5, 7. தென் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் வர்றப்போ 2 இஸ் ஈவன் ப்ரைம் நம்பர், அது மட்டும்தான். இப்போ எல்எச்எஸ் எடுத்துக்க. எல்எச்எஸில் வந்து யூ ஆர் ஃபைண்டிங் பி மைனஸ் சி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி எழுதிட்டு தென் சி எழுதி காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒன்லி இன் பி மைனஸ் சி, சாரி, ஒன்லி இன் பி, பியில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். சியில் ஏதாவது ரிமைனிங் இருந்தாலும் எழுதக்கூடாது. ஸோ பி மைனஸ் சி எழுதிட்டோமா. ஏ க்ராஸ் பி மைனஸ் சி. ஸோ வாட் இஸ் ஏ? 1, 2, 7. இது பி மைனஸ் சி என்ன? 3, 5, 7. ஸோ ஒவ்வொன்றா பொறுமையாக 1, 3, 1, 5, 1, 7. 2, 3 இப்படி எழுத வேண்டாம், இப்படி எழுதிக்க. பேப்பர் எழுதானாலும் பரவாயில்ல. ஆர்எஸ்எஸ் இதை 1 மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எஸ்எஸில் யூ ஆர் ஃபைண்டிங் ஏ க்ராஸ் பி. தென் ஏ க்ராஸி அந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி. ஏ எழுதிக்க, தென் பி எழுதிட்டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 பொறுமையாக இப்படி எழுதிக்க. இப்படி நீல பார்க்கல, ஆல்ரெடி சிங்கிள் நம்பர் தான் இருக்குது. இப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணும். இதை எழுதிக்க. தென் திரும்ப அத்தனையும் எடுத்து எழுத வேண்டாம், இப்படியே டைரெக்டாகவே இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் மட்டும் இந்த இடத்துல எழுதினா போதும். ஸோ இந்த இந்த காமனும் இதில் 2 கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குவஸ்டின் நம்பர் 30. இப்போ ஃபங்க்ஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எஃப்எஃப்எஸ், எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 2 அப்படின்னா, இங்கே நம்பர் லைன் போட்டே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து குவஸ்டின் லெஸ் தேன் மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ மைனஸ் 2 விட்டுணும், சரியா? இந்த மைனஸ் 2 கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே லெஸ் தேன் போட்டாங்க. இந்த சப்போஸ் இங்கே ஈக்குவல் இருந்தால் அதே எடுக்கலாம். ஸோ இந்த டிக் பண்ணதை மட்டும் செலக்ட் பண்ணணும். இது இந்த டிக் பண்ணது எதுக்கு? இது 2x + 7 இந்த இதுக்கான நம்பர் லைனு. தென் அடுத்தது x²-2. மைனஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3 இருக்குது. லெஸ் தேன் 3னா 2லேருந்து தான் எடுக்கணும். இந்த 3 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 3 இருக்குது. இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2 கன்சிடர் பண்ணலாம். ஈக்குவல் டு சைன் இருந்தால் அந்த நம்பரையும் எடுத்துக்க. ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா அந்த நம்பரை விட்டுரு. இதில் வந்து இது எடுத்துடலாம். ஸோ இது அடுத்தது தேர்ட் ஒன், 3x-2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஈக்குவல் டு 3 இருக்கிறதுனால யூ கேன் கன்சிடர் 3 ஆல்சோ. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 3லிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3, 4, 5 கிரேட்டர் தேன் இப்படி போகும், எக்ஸட்ரான்னு எழுதிக்க. ஸோ இப்போ வந்து இந்த செட்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நான் முதலே பிகினிங்லேயே எழுதிட்டேன் இது எப்படி வந்தது அப்படிங்கிறத கீழே வந்து போட்டிருக்கோம். இதை பைகாட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கவனமாக இங்கே லெஸ் தேன் சைன் வர்றப்போ அதை விட்டுரு, ஈக்குவல் டு சைன் வர்றப்போ தட் ஆல்சோ இன்க்ளூடு, அதையும் எடுத்துக்க. ஸோ இங்கே இதை பார்த்துட்டு பார்த்துட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் என்ன? 4 வந்து பாசிட்டிவ் இல்லையா? அப்போ 4 எந்த இடத்துல இருக்குது? ஸோ இந்த 1, 2, 3 இதில் 4 வந்து இங்கே இருக்குது, 3x-2 இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் வந்து இதை எடுத்துக்க, 3x-2. ஸோ 3x-2.
ஸோ ஃபார் எக்ஸ் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் 4. ஸோ இந்த ஆன்சர். அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் 2. மைனஸ் 2 எங்கே இருக்குன்னு பாரு. ஸோ இதுதான் மெயின். இதை வச்சு தான் நீ ஒவ்வொன்றையும் எழுதுற. மைனஸ் 2 இங்கே இருக்கா? அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. ஸோ எக்ஸுக்கு வந்து மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர். அடுத்தது எஃப் ஆஃப் 1, ட்வைஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டு கூட 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 1 எங்கே இருக்குது? 1 வந்து இதில் இருக்குது. அப்போ இதே தான் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 1 சப்ஸ்டியூட் பண்ணி அதை 2 மல்டிப்ளை பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 1 2 மல்டிப்ளை பண்ணதையும் ஆட் பண்ணிக்க. தென் இது வந்து க்வெஸ்டினில் இல்லை, இருந்தாலும் எதுக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். சப்போஸ் எக்ஸாமில் எதுவும் கேட்டாலும் அது போடலாம். எஃப் ஆஃப் 1 நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற. எஃப் ஆஃப் 4 ஆல்சோ யூ ஹவ் ஃபவுண்ட். அதை 3 மல்டிப்ளை பண்ணிக்க. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் 3 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் 3 எங்கே இருக்குது? மைனஸ் 3 இதில் இருக்குது பாரு, ஃபஸ்ட்டில். அப்போ 2x + 7. ஸோ 2x + 7 இந்த மைனஸ் 3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 3 வேல்யூ எடுத்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. என்ன ஆன்சர் வந்து மைனஸ் 30. தென் ஷோ தட் எஃப் நாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் நாட் ஜி நாட் ஹெச் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியானது. ஸோ LHSல ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜி கண்டுபிடிக்கும். ஸோ ஜி எது ஃபஸ்ட்டு இருக்கோ அது வந்து உள்ளே போயிடும். அடுத்தது இதை ஈஸியாக போட்டுருவேன். இந்த எஃப் வர்றப்ப தான் உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்கே எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது, சரியா? அப்போ நீ என்ன பண்ணிக்கனா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு அப்புறம் இந்த மைனஸ் 4 போடும். இந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிற இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கோ, தென் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்கோ அதை வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஸோ இந்த ப்ராக்கெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு இது தான் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன். தென் எஃப் நாட் ஜி நாட் ஹெச். ஸோ இந்த எஃப் நாட் ஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எஃப் நாட் ஜி இது வந்து எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் வந்து உள்ளே. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5. இப்போது எஃப் நாட் ஜியை பார்க்கணும். எஃப் நாட் ஜி நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து எஃப் நாட் ஜி. ஸோ இந்த எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்? எக்ஸ்ன்னு வர இடத்துல ப்ராக்கெட்னு போட்டுக்கோம். ஸோ ப்ராக்கெட் உள்ளே ஒன்றும் எழுதாது, ஸ்கொயர்டுன்னு போட்டு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 4. இந்த ப்ராக்கெட்டில் இதை எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணினா இது ஈஸியாக இருக்கும். இது நோ நீட் டு எக்ஸ்பேண்ட் இட், நோ நீட் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஆர்எஸ்எஸில் இதே ஆன்சர் வரும். எடுத்துகிட்டு போகணும், எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை உள்ளே எடுத்துகிட்டு போ. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் க்வெஸ்டினில் 3x - 5. ஸோ இப்போது நீ என்ன பண்ணிக்கணும்? ஜி பாரு. ஜி என்ன? ஜி வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இதை நம்ம என்னென்னு சொல்லணும்? ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ராக்கெட் ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன் பாரு. இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு டைம் ஒன்றுமே எழுதாது. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் எதை எடுத்து எழுதணும்? 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். நோ நீட் டு எக்ஸ்பேண்ட். அடுத்தது இப்போ க்வெஸ்சன் என்ன இருக்குன்னா, எஃப் நாட் ஜி நாட் ஹெச். ஸோ எஃப் நாட் ஜி நாட் ஹெச் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு? இங்கே 3x - 5 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, அதை அப்படியே எழுதிக்க, 3x - 5. ஸோ இப்போ எஃப்ஐ பாரு. எஃப் என்ன? வாட் இஸ் எஃப்? எஃப் இஸ் x - 4. இந்த எக்ஸை நீ என்னென்னு படிச்சுக்கணும்? ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லிக்க. ஸோ ப்ராக்கெட் மைனஸ் 4. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் எடுத்து இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ப்ராக்கெட் அப்படின்னு யூஸ் பண்ணினா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஏற்கனவே இங்கே இது எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், இதுவும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 42 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து 29, 30 மட்டும் பார்த்துருக்கோம். இந்த 30, 31.